ஹரகர மகாதேவகி. இன்னைக்கு நம்மளோட ஷோல புதுசா ஸ்பெஷல் கெஸ்ட் யார் வந்தாங்க? இந்த பெர்ஃபார்மன்ஸ் நோட் பண்ணிக்கங்க. மீம்ஸ் கிரியேட்டர் இன்னும் பல மீம்ஸ் போடணும். சுவாமி மருத்துவ முத்தம் கொடுத்துருவா. வில்லியன் அடிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னீங்களா? ஆரவ் உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? இப்போ அது இருக்கா இல்லையா? அப்படி அது என்ன ஃபீலிங்னு எனக்கு தெரியல. அவங்க கண்களும் எங்க அப்பா கண்களும் ஒரே மாதிரி இருக்கும். லவ் யூ டூ. இவங்களுடைய ஆசை நிறைவேறணும். லவ் ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்றீங்க இல்லையா? பிக் பாஸ் வீட்ல ஹேண்டஸமா இருக்கிறது யாரு? ஜூலி. இது பச்சை போய் நான் கூட நம்ப மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சது எது? கட்டிப்பிடி வைத்தியம், மருத்துவ முத்தம். கும்பல்ல கடிக்குமாவா? நான் வந்து வெளியே இல்ல. ஒருவேளை நான் வெளியே இருந்திருந்தா. ஒரு சிங்கத்தை கூண்டுல அடைச்சி வச்சுட்டாங்க. அத திறந்து விட்டு இருந்தா நடக்கிறது தெரிஞ்சிருக்கும். எதுக்கு சொல்லிக்கிறீங்க? காயத்ரி. அம்மா. அது அம்மாவா? ஹரஹர மகாதேவகி. ஜூலிக்கு ஆங்கரிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. இப்போ என்னுடைய சிஷ்யை ஒரு டெமோ பண்ணி காட்ட போறாங்க. இப்போ நீங்க அந்த ஷோக்கு ஆங்கரிங். ஏன்னா நீங்க பண்ற பர்ஃபார்மன்ஸை வச்சுதான் மீம்ஸ் கிரியேட்டர் இன்னும் பல மீம்ஸை போடணும். மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் இந்த பர்ஃபார்மன்ஸை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உதவும். ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு உங்களோட அபிமான காமெடி ஷோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீஃப் கெஸ்ட், பரபரப்பான செமிஃபைனல்ஸ், அப்படி இப்படின்னு ரொம்பவே களைகட்ட போகுது. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஷோல புதுசா ஸ்பெஷல் கெஸ்ட் யார் வந்திருக்கா? யாருமே கண்ணிக்கவே முடியாது. ஏன்னா இவரை கையிலே பிடிக்க முடியாது. பார்க்குற மீம் கிரியேட்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே டிடி, பாவனா, பிரியங்கா இவங்க எல்லாத்தையும் உள்ள உருக்கி எடுத்து வச்சா எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்க. கண்டிப்பா நீங்க ஒரு ஆங்கர் ஆவீங்க. இந்த சுவாமியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அடுத்து ஒரு சின்ன டாஸ், ஒத்தையா ரெட்டையா? நான் கேட்குற கேள்விக்கு நீங்க மூணு ஆப்ஷன் கொடுப்பேன், அதுல ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். சொல்லலாமா? முதல் கேள்வி, ஜூலிக்கு நடிக்கணும்ங்கிற ஆசை இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும், பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை ஜூலிக்கு ஒரு சினிமா வாய்ப்பு வருது, எந்த கேரக்டர் செலக்ட் பண்ணுவீங்க? ஏ ஹீரோயின், பி வில்லி, சி குடும்ப குத்து விளக்கு. ஒண்ணே சொன்ன மூணு கேரக்டருமே அப்படி எல்லாம் எஸ்கேப் ஆக கூடாது. மூணுல ஒண்ணு சொல்லணும், இல்லன்னா சுவாமி மருத்துவ முத்தம் கொடுத்துருவா. அப்ப சொல்லுங்க, வில்லியா நடிக்கணுமா, ஹீரோயினா நடிக்கணுமா, இல்ல குடும்ப குத்து விளக்காதான் நடிப்பேன்னு சொல்றீங்களா? இல்ல, எனக்கு வில்லியா நடிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. ஏன் ஹீரோயின் நடிக்க வேணாமா? நான் நடிக்க வேணாம் சொல்லி, வில்லியா நடிக்கிறது பிரச்சனை இல்லன்னு சொல்ல. வில்லியா நடிக்க ரெடி. கண்டிப்பா இவங்களுடைய ஆசை நிறைவேறணும். உங்களுடைய வளர்ச்சிய பார்த்த ஆரவ் திரும்ப வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? ஆப்ஷன் ஏ, லவ் யூ டூ. ஆப்ஷன் பி, மீசை இல்லாம உங்க முகத்தை கண்ணாடியில பார்த்துருக்கீங்களா? ஆப்ஷன் சி, சாரி பிரதர், டூ லேட். இதுல எந்த பதில்? அவர் ஏற்கனவே நான் பிரதர்ன்னு சொல்லிட்டேன். சோ சாரி பிரதர், டூ டேட். அவங்க கண்களும் எங்க அப்பா கண்களும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஆரவ பார்க்க ஜூலியோடைய அப்பா மாதிரி இருந்ததால தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்றீங்க இல்லையா? நான் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணேன். நீங்க காயத்திட்ட சொன்னீங்க, நான் பார்த்தேன். ஐ வில் பி வாட்சிங் அக்கா. எனக்கு அவரை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அது ஒண்ணுமே உண்மைதான். அவரை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அது அப்பா என்ன ஃபீலிங்ன்றது? ஓ, அவரை பார்க்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னீங்களா? அப்படி அது என்ன ஃபீலிங்னு எனக்கு தெரியல. ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஆனா அது அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன். இப்போ அது இருக்கா இல்லையா? அவர் அண்ணன் தான் எனக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஜூலிய பொறுத்தளவில் ஆரவ அண்ணான்றான் நினைக்கிறாங்க. தப்பிச்சது ஆரவா இல்ல ஜூலியா? ரசிகர்களுக்கு மட்டுமே தெரியும். அடுத்த கேள்வி, பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதுல ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கிறது யாரு? ஆப்ஷன் ஏ ஆரவ், ஆப்ஷன் பி ஹரிஷ் கல்யாண், ஆப்ஷன் சி ஸ்னேகன். சின்ன பசங்களை விட வயசானவங்க தான் ரொம்ப பிடிக்கும். அடுத்த கேள்வி, இதுல உங்களுக்கு பிடிச்சது எது?
ஆப்ஷன் ஏ கட்டிப்பிடி வைத்தியம், ஆப்ஷன் பி மருத்துவ முத்தம். மூணாவது ஆப்ஷன் நாங்க தேடி பார்த்தோம், எதுவுமே கிடைக்கல. இல்ல மூணாவது ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தா நீங்களே சொல்லிக்கங்க. இல்ல இது ரெண்டத்தையும் விடவே ஒருத்தன் கூட உட்காந்து பேசினா அதுவே பெரிய எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு பெண். அந்த கூட்டத்துல நீங்க நின்னு ஜல்லிக்கட்டுக்காக, தமிழர்களுக்காக, தமிழர்களுடைய பாரம்பரியத்துக்காக நின்னு குரல் கொடுத்த ஒரு பெண்மணி, எல்லாராலையும் கவர்ந்தெழுக்கப்பட்ட பெண்மணி. இதை யாராலையும் மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட ஜூலி, தற்போது நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு, இதுக்கு நீங்க குரல் கொடுப்பீங்களா? அப்படி கொடுத்தா உங்களுடைய குரல் என்னவா இருக்கும்? எனக்கு நிஜமாவே நீட் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு எனக்கு குரல் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்னவா நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னா, அனிதா அவர்கள் இறந்துட்டாங்க. அதுக்கு உண்மையிலேயே நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். பட் அவங்களோட இறப்பு தான் கடைசி இறப்பா இருக்கணும். நான் யாராக இருந்தாலும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீட் எக்ஸாம் ஏன் வச்சிங்கன்னு நாங்கள் கேட்கல. ஆனால் அதுக்கான தகுதியை எங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் வைங்க. கற்றுக் கொடுக்காம போட்டிடுனா நாங்கள் எப்படி போட்டிடுவோம்? ஸோ நீங்கள் கற்றுக் கொடுங்க, நாங்கள் களத்தில் இறங்குறோம். அப்போ நாங்கள் யாருன்னு உங்களுக்கு நிரூபித்து காட்டுறோம். சுவாமியே கலங்க வைக்கிற மாதிரி ஒரு பதில். இது பதிலாக இருந்தாலும் ஜூலிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? போராட்டத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலாக போராடினீங்க. இந்த நீட்டுக்கு ஜூலி ஸ்டைலில் எங்களுக்காக ஒரு சின்ன வசனம் பேசித்தான் ஆகணும். அன்பு கட்டலை, சும்மா பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஆயுதம் வேணும். அந்த ஆயுதம் இப்போ என் கையில் வரும். ஹேரகர மகாதேவகி, இதுதான் அந்த ஆயுதம். இப்போ எல்லாருமே அதை பார்க்க போகிறோம், பார்க்கலாம். அருமையான வாக்கியம். இந்த வாக்கியத்தை கண்டிப்பா கல்வெட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அது பக்கத்துல. எப்படிமா இதெல்லாம் உங்களால மட்டும் முடியுது சார்? நம்மளுக்காக நம்ம தான் சார் போராடணும். ஏன்னா இது கேம் கிடையாது, இது வாழ்க்கை. ஒரு பொண்ணு ஒசுரை தொலைச்சிட்டு நிக்குது, அதுக்கு நம்மளால முடிஞ்சது குரல் கொடுக்கறது மட்டும், என்னால முடிஞ்சது குரல் கொடுக்கறது மட்டும்தான். அது கடைசி வரைக்கும் நான் பண்ணுவேன் சார். என் நான் வந்து வெளியே இல்லை, ஒருவேளை நான் வெளியே இருந்திருந்தா மொத ஆள் அங்க நின்றுப்பேன். கண்டிப்பா. ஒரு சிங்கத்தை கூண்டுல அடைச்சி வச்சுட்டாங்க, அதை திறந்து விட்டுருந்தா நடக்கிறது தெரிஞ்சிருக்கும். எதுக்கு சொல்லிக்கிறீங்க? இந்த மாதிரி குரல் கொடுக்க ஒரு ஜூலி வேணும். ஒரு ஜூலி மட்டும் இல்ல, பல ஜூலி வர வேண்டும். பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பெண்கள் வந்து எல்லா துறையிலயும் ஆண்களை விட சிறந்து விளங்குறவங்களா இருக்காங்க. பிளஸ் போராட்டத்தில் ஒரு பெண்ணாக இருந்து நான் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த இடத்துல நான் முக்கியமாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ டாடி. மகாதேவகி, ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கீங்க, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அந்த அங்க வசத்தை கொடுத்துருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அடிக்கடி இந்த மாதிரி போராட்டம் நடக்கும், அப்போ இந்த ஜூலி நம்ம எல்லாருக்கும் தேவை இல்லையா? அடுத்த கேள்வி, இப்போ பிக்பாஸ்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. பிக்பாஸ் உள்ள ஒரு டைட்டில் வின்னர், அதாவது வின்னரை அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூலி ஒரு பிக்பாஸாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கு டைட்டில் கொடுத்துருப்பீங்க? ஆரவ் இல்லைனா நான் அந்த டைட்டில் வந்து கணேசனுக்கு கொடுத்துருப்பேன். யோகானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? யோகானா ரொம்ப பிடிக்கும்டா, அவர் ரொம்ப ஜெனியூனா இருந்தார், ரொம்ப ஜெனியூன். அடுத்து கடைசியான ஒரு சின்ன கேம், நான் ஒரு சில பிரபலங்கள் சில விஷயத்தை சொல்லுவேன், ஒரு வார்த்தையில அவங்கள பத்தி ஜூலி என்ன நினைக்கிறாங்க பதில சொல்லணும். விஜய் டிவி, பிக் பாஸ். அடுத்து ஓவியா, ஓவிய ஸ்வீட்ஸ். அப்ப பல எறும்புகள் முக்கியத்தான் செய்யும். அடுத்து காயத்ரி, டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டர்ங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும், பட் ஜூலி என்ன நினைக்கிறீங்க? அம்மா. அது அம்மாவா? ஓகே, நமக்கு எதுக்கு இல்ல. அது ரீசன் என்னன்னா, ஸ்டார்டிங்ல 15 பேருக்கும் ஒத்தாளா நின்னு சமைச்சாங்க. சோ அதனால எல்லாம் தோற்றே போகும் காயத்ரி அம்மா அன்பின் முன்னே. அடுத்து
மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் ஜூலி. மீம்ஸ் கிரியேட்டர்னாலே ஜூலி, ஜூலினாலே மீம்ஸ் கிரியேட்டர். ரொம்ப அற்புதமான பதில். அடுத்து ஜூலியுடைய ரசிகர்கள் ஜூலி ஆர்மி. ஜூலி ஆர்மின்னு ஒன்று இருக்கா? பக்த கோடிகள்லாம் உடனே போய் செக் பண்ணுங்க, ஜூலிக்கு யாரோ ஒருத்தர் ஆர்மி வச்சிருக்காங்க. அந்த பக்தா அப்புறமா ஆசிரமத்தில் வந்து என்ன நீ பார்த்துட்டு போகணும், உனக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் உண்டு. அடுத்து அப்பா அம்மா. எனக்கு கடவுள் அவங்க தான். அடுத்து ஒரே பதில், உலக நாயகன் கமல். சாணக்கியர். சாணக்கியர்னா என்னன்னு தெரியுமா? என்ன சாணக்கியர்னா? என்ன சாணக்கியன்னா? சாணா பிடிக்கிறவரா? இல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல யோசிக்காம கரெக்டான பதில வந்து சொல்றவர். எல்லாருக்கும் ஏற்கத்தக்கக்கூடிய பதில் அதில் கமல்னா சாணக்கியர். அடுத்து கடைசி கேள்வி, ஒரே பதில், ஜூலி. ஜூலி என்ன வேணா சொல்லலாம், அரமெண்டல்னு சொல்லலாம், லூசுன்னு சொல்லலாம், பைத்தியம்னு சொல்லலாம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையே சொல்லலாம். ஜல்லிக்கட்டு. ஜூலினா ஜல்லிக்கட்டு. இந்த கேம் முடிஞ்சது. அடுத்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். பிக் பாஸ்ல நாங்க ஒரு ஜூலிய பார்த்தோம், வெளியே வந்து இன்டர்வியூல ஒரு ஜூலிய பார்த்தோம். ஜூலினாலே ஒரு விதமான கேரக்டர்னு மக்கள் மனசுல இருக்கு. ஆனா ஒரு தன்னம்பிக்கையான பொண்ணு, என்ன பொறுத்தளவுல எவ்வளவு தான் அசிங்கப்பட்டாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் அதை தாங்குற தன்மை ஒரு பொண்ணுக்கு இருக்கிறது ரொம்ப கடினம். அந்த கெப்பாசிட்டி இந்த ஜூலிக்கு இருக்கு. அதுதான் உண்மை. இதனால என்ன யாரு கலாச்சாரம் கூட பரவாயில்ல, என் மனசுல பட்டதை சொல்றேன். இப்படிப்பட்ட ஜூலி என்னைக்காவது அழுதது உண்டா, கண் கலங்கினது உண்டா? அப்படின்னா அது எதுக்காக? இப்ப ரீசெண்டா வந்து சில கமெண்ட்ஸ் பார்த்து ரொம்பவே கண் கலங்கினேன். ஏன்னா என்ன திட்டா பரவாயில்ல, அம்மா அப்பா எல்லாம் சேர்த்து திட்டிருந்தாங்க. சோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது ரொம்ப மோசமான விஷயம். நீங்க ஒரு பிரபலங்களை கலாய்க்கிறது இருக்கட்டும், அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கலாய்க்க வேணாம். இது என்னுடைய வேண்டுகோளும் கூட. போன வாரம் என்னையும் கூட வந்து திட்டுனா, கல்யாணமே ஆகல, என் பொண்டாட்டிய கழுவி கழுவி ஊத்துனா, அவனுக்கு மங்களம் உண்டாகட்டும், சுவாமியுடைய எல்லாரும் வாக்கியமும் உனக்கும் கிடைக்கும். ஆக ஜூலி எவ்வளவுதான் கலாச்சாரம், அதை பார்த்து மக்களும் சிரிக்கிறாங்க, அதை தாண்டி ஒருபடி ஜூலியும் சிரிக்கிறா. அதுதான் உண்மை. நம்ம லைவாவே பார்த்துட்டோம். ஓகே, வந்ததுல ரொம்ப சந்தோஷம். பட் ஜூலி ஒரு பெரிய டான்ஸ் எங்க எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய ஃபேவரட், மக்களுடைய ஃபேவரட், கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்குக்கு இந்த ஜூலி இப்போது டான்ஸ் ஆடணும். பாடலை போடுங்க. ஜூலி பரவசத்துக்கு போக போறாங்க, கூட சேர்ந்து சுவாமிஜியும் போகலான். நூறு ரூபாய் கஷ்டப்படுறேன் வந்து பாக்க முடியுமா சொல்லுவா? இல்ல நீங்க சொல்லுவா? இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நான் எதுக்கு இந்த வியாபாரத்தை போட போறேன்?